ஹலோ எவ்ரிவன், நான் எனக்கு என்ன பண்ணனா டாம் ஏ என்ற வெப்பேஜ்குள்ளே போய்ட்டு நம்ம எதை டைப் பண்ணாலும் அதை பற்றி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தேஜஸ் மார்க் ஒன்னுன்ற ஏர்க்ராஃப்ட் பற்றி சர்ச் பண்ணேன். அதோட ரிசல்ட்ஸ் நீங்களே பாருங்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேஜ் வரைக்கும் கிரியேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா தேஜஸ் மார்க் வந்து ஒரு ஹைடெக் ரெவல்யூஷன் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து ரெடி ஆச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு பேஜுமே கிரியேட் ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டில் கம்ப்ளீட் வரும். ஃபர்ஸ்ட் பேஜில் அதோட ஹெட்லைன்ஸும் செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸை வந்துட்டு அதை கவர் பண்ண போகுது. அதுக்கு அடுத்த பேஜஸில் இமேஜஸோட எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துருக்கு. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி கொடுக்க போகுது இந்த ப்ரெசன்டேஷனை பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு, வாங்க நம்ம போய் செக் பண்ணலாம். டைரெக்டாக ஃபர்ஸ்ட் பேஜ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துரு பார்த்தீங்கன்னா தேஜஸ் மார்க் ஒன் ஒரு ஹைடெக் ரெவல்யூஷன் அப்படின்ற ஹெட்டிங்கில் தான் இது கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்து செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னென்ன ஹெடிங்ஸில் இருக்குன்னா ஏர்க்ராஃப்ட் ஆஃப் த ஃபியூச்சர், அட்வான்ஸ் டெக்னாலஜி, பவர்ஃபுல் வெப்பன், ரெவல்யூஷன் டிசைன், சிம்பிள் ஆஃப் இந்தியாஸ் ப்ரைட், அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக த ஃபியூச்சர் ஆஃப் ஏவியேஷன் போட்டிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹெடிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வந்த ஏர்க்ராஃப்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இது மாடர்ன் இன்ஜினியரிங்கை கம்பைன் பண்ணி வந்த ஒரு புது ஃபைட்டர் ஜெட். இதோட பர்ஃபார்மன்ஸும் இதோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா மேக் 2.5 லெவலுக்கு இருக்குன்னு போட்டிருக்கு. இதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் நான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக. உங்களுக்கு ஏதாச்சும் இதே மாதிரி ப்ரெசன்டேஷன் வேணும்னா இதை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்திருக்க டாபிக்ஸும் அதுக்கப்புறமா இதில் கொடுக்குற அந்த வேர்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்குது. இதே மாதிரி டெய்லியாக வீடியோஸ் போட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டாபிக் பேசணுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் செக் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறேன். டாடா, பை பை.